தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் டியாகரேன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் சுபா புல் புல் அதாவது சவுண்டல் மரம் அதை பற்றி எல்லோரும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கால்நடைங்களுக்கு வந்து தீவனமாக பயன்படுது அதை பற்றி தான் மேக்சிமம் கால்நடைக்கு தீவனமாக பயன்படுது அதை எப்படி விதை நேர்த்தி பண்ணுறது எப்படி உற்பத்தி பண்ணுறது அதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க அதை தவிர விவசாயத்துக்கு அது எந்த அளவுக்கு பயன்படுது விவசாயத்துக்கு பின்னாடி இதோட பயன் என்ன இருக்குது இந்த உலகத்துக்கு இதோட பயன் என்ன இருக்குது சுபாப்புலோட நேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்கா பகுதிகளில் தான் இது வந்து முத முதல்ல தோன்றியிருக்கு நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் மாயன் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயன் கேலண்டரை உருவாக்கிய மாயன் இனத்தவரே வந்து இந்த சவுண்டல் மரங்களை வந்து அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்துருக்காங்க அந்த காலத்துலேயே அடுத்துன்னு பார்க்கும்போது இதோடய பயன்கள் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் சின்ன சின்னதாக இலை பாடுறதுக்கு வந்து நிழல் தருது பசுந்தால் உரமாக பயன்படுது மாட்டுங்களுக்கு வந்து மாடுன்னு இல்லாமல் கால்நடைங்களுக்கு தீவனமாக பயன்படுது எரிதிறன் மிக்க விறகு வந்து அதுலேருந்து கிடைக்குது அதுலேருந்து நம்ம பழக செய்யலாம் அந்த விறகுலேருந்து காகித கூழ் தயாரிக்கிறது பயன்படுது முக்கியமாக மண் அரிப்பை வந்து தடுக்குது மழை தரக்கூடிய ஒரு மரம் அடுத்து வந்து நைட்ரஜன் சத்து வந்து பூமிக்கு அடியில் இருக்கிறத மேல் மண்ணுக்கு இந்த மரம் வந்து அதிக அளவில் வந்து கொண்டு வருது நைட்ரஜன் சத்தை ஒரு ஹெக்டரில் நம்ம ஒரு வருஷத்தில் இந்த மரத்தை வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹெக்டரில் அப்போ நமக்கு இயற்கை உரமாக ஐநூறு கிலோ நைட்ரஜன் இரநூறு கிலோ பாஸ்பரஸ் ஐநூறு கிலோ பொட்டாசியம் போட்ட போட்டதுக்கு சமமாக வந்து இதோட இலைத்தழைகள் வந்து பயன்படுது அப்படி அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து இந்தோனேஷியா அந்த நாட்டில் வந்து சயின்டிஸ்ட்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து இலைத்தழைகளை வந்து நம்ம உரமாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா மூணு புள்ளி எட்டு சதவீதம் வரைக்கும் விளைச்சல் வந்து அதிகரிக்குது அதுக்கடுத்து இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் அதிகமாக புரத சத்து வந்து இதில் இருக்குது மற்ற சத்துக்களும் இருக்கிறதுனால கால்நடிகள் வந்து அதிகமாக இதை விரும்பி உண்ணுது சவுண்டல் மரத்தை வந்து உட்கொள்கிற மாடுகளோட பால் உற்பத்தியில் பத்துலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் அதிகரிக்குது இந்த இலைத்தழைய வந்து சாப்பிட்றதுனால இந்த மரம் முக்கியமாக பண்ணுற வேலை இதுதான் மேகங்களை ஈர்த்து அந்த மேகங்களை குளிர்விச்சு மழையை பொழிய வைக்குது இதை இந்தோனேஷியா நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமூக காடுகளாக வந்து பரப்புகிறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய மேகங்களை ஈர்த்து குளிர் வச்சு மழையை தர்றதுனால அந்த நாட்டில் போன ஆறுங்களாம் கூட இப்போ ஜீவ நதியாக மாறி எப்போவும் தண்ணி வர அளவுக்கு மாறி இருக்குது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நிலமாக அப்படி தான் இருக்குது நானும் நிறைய ஏரியாவில் வந்து பார்த்துருக்கேன் தூத்துக்குடி பக்கம் நம்ம சிவகங்கை அந்த மாதிரி பக்கம்லாம் வந்து இந்த சீமை கருவேலங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது எவ்வளோ அடித்தாலும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி மரங்களை அழிச்சிட்டு இந்த சவுண்டல் மரங்களை நம்ம தமிழ்நாட்டில் நடுறோம் அப்படின்னா இதனால் நிறைய சமூக காடுங்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த மாநிலத்துக்கிட்ட கையேந்தாமல் கெஞ்சாமல் நமக்கு தேவையான தண்ணியை நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம்